வணக்கம் நேயர்களே, இன்றைய முக்கிய வணிக செய்திகளை பார்க்கலாம். பங்கு சந்தைகளில் பெரிய முன்னேற்றம், சென்செக்ஸ் 900 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு, உலோகம் மற்றும் எரிசக்தி துறைகளில் நல்ல ஏற்றம், சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைவு, வெள்ளி மற்றும் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம், லண்டன் உலோக சந்தையில் எல்லா உலோகங்களும் விலை உயர்வு, ஆசியா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளில் ஏறுமுகம். இனி நம் பங்குச்சந்தைகள் எவ்வாறு முடிந்தது என்பதை பார்க்கலாம். சென்செக்ஸ் 2.3% அதிகரித்து 40,789.38 முடிந்தது. நேற்றைய நிலையை விட 917.07 உயர்வு. தேசிய பங்குச்சந்தை குறியீடு நிப்டி 2.32% அதிகரித்து 11,979.65 முடிந்தது. நேற்றைய நிலையை விட 271.75 புள்ளிகள் ஏற்றம். பேங்க் நிப்டி 2.21% அதிகரித்து 30,686.7 முடிவுற்றது. நேற்றைய நிலையை விட 663.45 புள்ளிகள் உயர்வு. இன்று விலை ஏறிய துறைகள் என்னென்னவென்று பார்க்கலாம். உலோகம் 3.3% அதிகரித்தது. பொதுத்துறை 3.15% ஏற்றத்தில் முடிந்தது. இந்த துறையில் எல்லா 20 பங்குகளும் ஏற்றத்தில் முடிந்தன. ஜெனரல் இன்சூரன்ஸ் மற்றும் IOC 5.6% அதிகரித்தது. எரிசக்தி துறை 3.13% அதிகரித்தது. இதிலும் எல்லா 10 பங்குகளும் ஏற்றத்தில் முடிந்தன. BPCL 4.3% ஏற்றத்திலும் HPCL 3.9% அதிகரித்து வர்த்தகத்தில் முடிந்தது. உலக சந்தைகள் என்ற வகையில் பார்க்கும்பொழுது, அமெரிக்காவில் நேற்று டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 0.51% அதிகரித்தது. S&P 500 0.73% அதிகரித்தும் நாஸ்டாக் 1.34% ஏற்றத்தில் நேற்று முடிந்தது. ஆசியாவில் இன்று ஹாங்செங் 1.21% அதிகரித்தது. நிக்கை 0.49%, ஷாங்காய் 1.34% ஏற்றத்தில் இன்று வர்த்தகத்தில் முடிந்தது. ஐரோப்பில் ஃபுட்ஸி 1.32% ஏற்றத்திலும் கேக் 1.3% அதிகரித்தும் டாக்ஸ் 1.21% அதிகரித்து தற்போது வர்த்தகத்தில் உள்ளது. இனி தங்கம் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம். தங்கம் 24 கேரட் 1 கிராம் 3,050 ரூபாயும், ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 3,856 ரூபாயும், ஒரு சவரன் 8 கிராம் 30,848 ரூபாயும், வெள்ளி 1 கிராம் 49.70 ரூபாயில் வர்த்தகமானது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இன்று இந்திய பங்குச்சந்தைகள் மேல் நோக்கி துவங்கியது. உலக சந்தைகளின் போக்கு மற்றும் கச்சா எண்ணெயின் விலை சரிவு நம் பங்குச்சந்தைகள் ஏறுவதற்கு காரணமாக அமைந்தது. சென்செக்ஸின் வரைபடத்தை பார்க்கலாம். இன்றைய போக்கு எப்படி இருந்தது என்று தெரியவரும். சென்செக்ஸ் நேற்று முடியும் சமயத்தில் 39,872 இருந்தது. இன்றைய துவக்கம் ஏற்றத்தில் ஆரம்பித்தது 40,178. அதிகபட்ச நிலை 40,818, குறைந்தபட்ச நிலை 40,117, முடிவுற்ற நிலை 40,789. சென்செக்ஸில் 28 பங்குகள் விலை ஏறின, 2 பங்குகள் விலை குறைந்து வர்த்தகத்தில் முடிந்தது. இனி நிப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம். நிப்டி நேற்று முடியும் சமயத்தில் 11,708 இருந்தது. இன்றைய துவக்கம் 11,786. சந்தை துவங்கியவுடன் குறைந்தபட்ச நிலைக்கு சென்றது 11,783. இன்றைய அதிகபட்ச நிலை 11,986. நிப்டி முடிவுற்ற நிலை 11,979. விலை ஏற்ற பங்குகள் 45, விலை இறக்க பங்குகள் 5. இனி பேங்க் நிப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம். பேங்க் நிப்டி நேற்று முடியும் சமயத்தில் 30,023 இருந்தது. இன்றைய துவக்க நிலை 30,235. 12 மணி அளவுக்கு அதிகபட்ச நிலைக்கு சென்றது 30,776. குறைந்தபட்ச நிலை 30,182. இன்று முடியும் சமயத்தில் 30,686.7 அமைந்தது. பேங்க் நிப்டியில் 10 பங்குகள் ஏற்றத்திலும் 2 பங்குகள் விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தன.
இன்று நிப்டி கெய்னர்ஸாக இருந்த பங்குகள் டைட்டன் 7.3% விலை அதிகரித்தது. இன்ஃப்ராடெல் மற்றும் ஐஓசி 5.6%, பஜாஜ் ஃபின்சர்வ் 4.9%, பிபிசிஎல் 4.3% ஏற்றத்தில் இன்று வர்த்தகத்தில் முடிந்தது. நிப்டி லூசர்ஸாக இருந்த பங்குகள் ஜி 5.3% வீழ்ச்சியை சந்தித்தது. பஜாஜ் ஆட்டோ 3.7%, எஸ் பேங்க் 2.7%, ஏஷியர் மோட்டார்ஸ் 1.8%, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 0.8% விலை குறைந்து வர்த்தகத்தில் முடிந்தது. இன்று 52 வார உச்சத்தை எட்டிய பங்குகள் ஆல்கைல் அமைன்ஸ், ஏசியன் பெயின்ஸ், பாட்டா, தீபக் நைட்ரேட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், பிவிஆர், எஸ்ஆர்எஃப் மற்றும் வெல்ஸ்பன் கார்பரேஷன். 52 வார குறைந்தபட்ச நிலைக்கு வந்த பங்குகள் டிஹெச்எஃப்எல், காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ், இந்தியன் வங்கி, ஜேஎன்கே வங்கி, ஜெயின் இரிகேஷன், ரிலையன்ஸ் கேபிட்டல் மற்றும் ரிலையன்ஸ் பவர். இன்று உலோகத்துறையில் எல்லா 15 பங்குகளும் ஏற்றத்தில் இருந்தன. எம்ஓஐஎல் 7.9% அதிகரித்தது. ரத்னமணி 5.5%, ஹிந்துஸ்தான் ஜிங்கின் பங்கு 5.4% ஏற்றத்தில் இன்று வர்த்தகத்தில் முடிந்தது. வங்கித்துறையில் 10 பங்குகள் ஏற்றம் பெற்றன, 2 பங்குகள் விலை குறைந்தன. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி 3.4% அதிகரித்தது. ஹெச்டிஎஃப்சி வங்கி 3%, ஐசிஐசிஐ வங்கி 2.9% ஏற்றத்தில் இன்று வர்த்தகத்தில் முடிந்தது. நுகர்வோர் பொருட்கள் துறை பிஎஸ்சியில் 3.3% ஏற்றத்தில் இன்று முடிந்தது. டைட்டன் 7%, பிஇஎல் 6%, ஐடிசி 4% ஏற்றத்தில் இன்று முடிந்தது. பிஎஸ்சி 100 2.22% அதிகரித்து வர்த்தகத்தில் முடிந்தது. மிட்கேப் குறியீடு 1.44% அதிகரித்தும் ஸ்மால் கேப் குறியீடு 1.25% ஏற்றத்தில் இன்று முடிந்தது. இன்று பங்குச்சந்தை அதிகபட்ச நிலை பக்கம் முடிந்தது. லார்ஜ் கேப் அவுட் பர்ஃபார்மர்ஸ் ஆக இருந்தது என்று சொல்லலாம். எல்லா துறைகளும் மேல் நோக்கி முடிந்தன. விலை ஏற்ற பங்குகள் கூடுதலாக இருந்தன. இரு பங்குகளின் ஏற்றத்திற்கு ஒரு பங்கு சரிந்தது. எஃப் அண்ட் ஓவில் டாப் கெய்னர்ஸாக இருந்த பங்குகள் இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மற்றும் டைட்டன். டாப் லூசர்ஸாக இருந்தவை மணப்புரம் மற்றும் ஜி. இன்று விலை ஏற்றம் பெற்ற முக்கிய நிறுவன பங்குகள் மதர்சன் சுமி 6% விலை ஏற்றம் பெற்றது. டிஎல்எஃப், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் மற்றும் பெருமல் என்டர்பிரைசஸ் 6%, இன்ஃபோ எஜின் பங்கு 5.5% விலை அதிகரித்தது. இனி நிப்டி ஃபியூச்சர்ஸின் போக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நிப்டி ஃபியூச்சர்ஸ் தற்போது கரெக்ஷன் பாதையில் உள்ளது. இதன் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் 11,990 உள்ளது. இதற்கு மேல் நிப்டி முடிந்தால் 12,020 மற்றும் 12,085 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. இதன் சப்போர்ட் 11,750 மற்றும் 11,885. அடுத்ததாக பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸின் போக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸும் தற்போது கரெக்ஷன் பாதையில் உள்ளது. இதன் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் 30,890 உள்ளது. இதற்கு மேல் பேங்க் நிப்டி முடிந்தால் அடுத்த இலக்கு 31,125 மற்றும் 31,280. இதன் சப்போர்ட் 30,580 மற்றும் 30,380 உள்ளது. இன்று சந்தை ஏறுவதற்கு காரணிகளாக இருந்த பங்குகள் HDFC வங்கி 36 புள்ளிகள் பங்களித்தது. HDFC 34 புள்ளிகளும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 20 புள்ளிகளும், ICICI வங்கி 23 புள்ளிகளும், ITC 22.8 புள்ளிகள் பங்களித்தன. இனி இன்றைய அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம். NSEல் இன்று விலையேற்ற பங்குகள் 1101, விலை இறக்க பங்குகள் 454, எந்த விலை மாற்றமில்லாமல் முடிந்த பங்குகள் 120, மொத்தம் விற்பனையானவை 1678 பங்குகள். பிஎஸ்சியில் 1758 பங்குகள் விலையேற்ற பங்குகளாக இருந்தன. விலை இறக்க பங்குகள் 958, எந்தவித மாற்றமும் இல்லாமல் முடிந்தவை 232, மொத்தம் விற்பனையான பங்குகள் 2948 பங்குகள். சர்வதேச சந்தைகளை பற்றி பார்த்தோம் என்றால் நேற்று அமெரிக்க சந்தைகளில் நல்ல ஏற்றம் காணப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் ஏற்றத்தில் இருந்தன. உற்பத்தி துறையில் வளர்ச்சி 5 மாதங்களுக்கு பிறகு ஜனவரி மாதத்தில் முன்னேற்றம் அடைந்தது. புதிய ஆர்டர்ஸ் அதிகரித்து இருந்தன.
சர்வதேச சந்தையில் தங்கம் தற்போது 0.5% குறைந்து 1,568 வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளி 0.28% அதிகரித்து 17.69 வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் பொறுத்தவரை 13 மாத குறைந்தபட்ச நிலைக்கு நேற்று வந்தது. பிரெண்ட் க்ரூட் நேற்று 2.17 அல்லது 3.8% சரிந்து 54.45 வர்த்தகம் முடிந்தது. தற்போது கச்சா எண்ணெய் 1.6% அதிகரித்து 50.93 வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்சிடிஎக்ஸில் அக்ரி குறியீடு இன்று 5 மணி அளவில் 0.3% முன்னேற்றம் அடைந்தது. இதில் விலை ஏறியவை ரிஃபைன்ட் சோயா ஆயில் ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 2% ஏற்றத்திலும், மஞ்சள் ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 1.7% அதிகரித்தும் வர்த்தகத்தில் காணப்பட்டன. விலை குறைந்தவை காஸ்டர் சீட் ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 1.2% விலை குறைந்தும், ஜீரகம் மார்ச் மாத ஒப்பந்தம் 1% குறைந்த வர்த்தகத்தில் இருந்தது. காலாண்டு முடிவுகள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது டைட்டன் நிறுவனத்தின் 3வது காலாண்டு நிகர லாபம் 13% அதிகரித்து 470 கோடியாக இருந்தது. விற்பனை 8.4% அதிகரித்து 6,105 கோடியாக அமைந்தது. இந்த பங்கு இன்று 7% ஏற்றம் பெற்றது. பிற செய்திகள் என்ற வகையில் பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் ஜனவரி மாத விற்பனை 3% குறைந்தது. இந்த பங்கு இன்று 3.7% இறங்கியது. வியாழன் அன்று மத்திய ரிசர்வ் வங்கியின் பாலிசி கூட்டம் நடைபெற உள்ளது. வட்டி வீதத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. நாளை பாஷ் மற்றும் பர்ஜர் பெயின்ஸ் நிறுவனங்களின் முடிவுகள் வெளிவர உள்ளன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.